மகன் தேத்து நீ குடிச்சிட்டு போ. என்ன தூத்து வச்சு, நான் பெயிண்ட் குடிமான்னு தெரியாது உங்களுக்கு. மாவு முடிஞ்சு மகன், கையில் காசும் இல்லை. இது நீங்களே குடிங்க. ஆ கொம்பிட்டு வாங்க, என்ன தான் காசு தாங்க. நேரில் தானே மகன் தந்தனா? அது ஸ்கூல் எக்ஸாம் இருக்குப்பா, எனக்கு நேரம் போகுது, டக்குன்னு தாங்க. என்ன யோசிக்கிறீங்க, எனக்கு நேரம் போகுது. நில்லுங்க வார். கெதியா வாடா, லேட் ஆயிட்டா. காசுதா எவ்வளோடா? நீங்க மது பாருங்க, நாங்கள் எடுத்துட்டு வரோம். கோபியை தூக்கி வச்சுடா. இல்லை இல்லை இருக்கட்டும். இல்லை மச்சான், தடா நான் எடுத்து வரேன். இல்லை மச்சான், எத்தனை நாளைக்கு தானே சின்ன பிள்ளை இறக்குறது, நான் எடுத்து வரேன். தம்பி நீங்கள் ரெட்டின திடமா தானே? என்ன தம்பி நீங்கள் எப்படி வந்து நினைக்கிறீங்க? உன் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி நாட்டாம வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்காக படிப்புக்காக எவ்வளோ காசெல்லாம் பேங்க்லாம் போட்டு வச்சிருக்காரு. அவர் மானத்தை காப்பாற்றணும் தம்பி நீங்கள். உங்களுக்காக தான் அவர் வந்து எவ்வளோ காசெல்லாம் செலவழி இப்படி இருக்காரு. நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீர், நல்லா முன்னேறதுக்கு வழியை பாருங்கள்.
அதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆனால் நான் உங்களோட அப்பாட்ட சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை. இதோட நீங்கள் திருந்துறதுக்கு வழிய பாருங்க. உள்ள வைடா. இல்லை மச்சா, நான் வரல, நீ போ. அப்பாவோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஆரம்பிச்சா. சரி நீ போ. ஓகேடா. எங்கே மான் போ, நீங்கள் எவ்வளோ நேரம்? சராசர செமினார்ப்பா, அதை லேட் ஆகிட்டு. ஆ, நாளைக்கும் செமினார் இருக்குது, 2000 ரூபாய் காசு வேணும். ம், காசு வேணும். எவ்வளவு? 2000 ரூபா. நேற்று கேட்டேன் நீங்கண்ணே. வாங்க வாங்கித்தார். ஹலோ மச்சா. என்னடா, நாங்கள் பாரு கிட்ட நீங்கள் கண்டு வாங்கடா. நில்லு மச்சா, நில்லு மச்சா, இப்போ நான் அப்பாட்ட காசு கேட்டிருக்கேன், நில்லு வர. ஓகேடா. ஓகேடா. ஆ, வாராட்டினம் ஒன்று நான் பார்த்துருந்தேண்ணா. அந்த நெல் முடையில் கொஞ்சம் தூக்கி உள்ளு போட்டுவிடு. ஏண்டா தனியாக கிடந்து கஷ்டப்படுறா? உண்ட மகனே உதவிக்கு கூப்பிடலாம் தானே. என்ன வந்த நீ? மகன் வகுப்பு போயான் ஐயா, 2000 ரூபா காசு கேட்டான். என்னட்டையும் காசு இல்லை. நீங்கள் இப்போ கடனை தந்தீங்கன்னா 2 நாளையில் திருப்பி தந்துடுவேன். என்னடா முந்தின நாள் தானே 2000 ரூபா காசு வேணும் வந்து வாங்கிட்டு போ நீ? அப்படி என்னடா படிப்பு? மகன் இன்ஜினியரும் படிக்கிறான் ஐயா. இந்த வருஷம் சோகனை எடுத்துருவான். அவன் சோகனை எடுத்தானண்டா, அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. நீயே கூலி. உண்ட மகனையும் கூலியாக்காம என்னடா இன்ஜினியர் இன்ஜினியர் என்று காசை போட்டு கரியாக்குறா? விதலுக்கு தகுந்த வீக்கம்மனுண்டா. போ போ, என்னட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை. போய் அவனை ஏதாவது வேலைகளே செய்ய சொல்லு. சரி நவார். நில்ரா, இந்த காசு. பின்னேரம் ஒருக்கா வீட்டை வந்தது போ. ஏதோ கக்கூஸ் பீட் வெடிச்சு கிடக்கன்னு மனுஷ காய்ச்சவள். அது ஒருக்கா வழியாகி போடணும். சரியா. Thank you.
பாட்டுப்பாடும் முன் தந்தையன்பே உயர்வானதோ தாயன்பை கூட தான் வென்று வந்த உறவானதோ பெயர் சொல்ல வாழுகின்ற பிள்ளையோ இவன் நேர் சென்று வாழ்கின்றான் உண்மையோ யாருக்கு யாரு இங்கு சொந்தமோ இங்கு அவன் கையில் யாவரும் அந்தமோ